ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, பிஎம் கிசான் அந்த திட்டம் மூலம் 13வது இன்ஸ்டால்மெண்ட் 16,000 கோடி வந்து விவசாயிகளுக்கு ஏற்றப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பணம் ஏறலைன்னா என்ன பண்ணணும், எதனால் ஏறலை, அந்த தகவல்களை தான் இன்றைக்கி விரிவாக அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறவு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளைப்பு, டெக்குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். 27வது தேதி 3 மணிக்கு ஏறுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே பணம் ஏறிடுச்சு. எனக்குலாம் அன்னைக்கு காலை, அதாவது என்னோட என்னுடைய அப்பாவுக்கு காலையில் ஏறிச்சு. அந்த டீட்டெயிலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அது லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். என்னுடைய அப்பா அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. ஓகே, இது இதில் நம்பர் பார்த்துடுங்க, 9669 லாஸ்ட்டு. அதே இது பிஎம் கிசான்ல அந்த வெப்சைட்டில் போய்ட்டு என்னுடைய அப்பாவுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் நான் உள்ளே போயிட்டேன். அதில் வந்து உள்ளே போனீங்கன்னா ஸ்டேட் அந்த அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இதில் ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா ஸ்டே 13வது இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் ஏறிட்டுன்னு சொல்லி எதுவுமே டீட்டெயில் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் எலிஜிபிலிட்டியா இல்லை எலிஜிபிலிட்டி இல்லையா, ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணிட்டீங்களா, அப்புறம் இகேவிசி பண்ணிட்டீங்களா, பேங்க் உங்கள் பேங்க்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா ஆதார் லிங்காக எல்லாமே அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஏறாமல் இருக்குன்னா என்ன பண்ணலான்னா, ஒன்று இகேவிசி நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க, அதை பண்ணுங்கள். இல்லை பட்டா லிங்க் பண்ணாமல் இருந்தால் உங்கள் வேளாண் துறை அலுவலர் சந்தித்து உங்கள் பேரில் தனி பட்டா இருக்கணும், அதை கொண்டு கொடுங்க. இந்த பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸில் உள்ளே போய்கிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சால் அதை அதில் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கஸ்டமருக்கு வந்து எலிஜிபிலிட்டி நோன் கொடுத்துருக்காங்க, என்ன ரீசன் அதிலே குறிப்பிட்டிருக்காங்க, பெனிஃபிஷரி வந்து இன்ஆக்டிவ் டியூ டு இன்கம் டேக்ஸ் பேயி. எல்லாருமே இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்கு எல்லாமே நீங்கள் லிங்க் பண்ணியாச்சு. உங்களுடைய ஆதார் லிங்க் பண்ணி இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் பே பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க நிறுத்துறாங்க. அதாவது நீங்கள் இங்கே கவர்மெண்ட்டுக்கே டேக்ஸ் கட்டுறீங்க, ஸோ உங்களுக்கு இந்த மானிய தொகை தேவையில்லைன்னு சொல்லி அவங்க யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்லி அந்த ஆதார் கார்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு, யாரெல்லாம் பிஎம் கிசான் அப்ளை பண்ணிக்கான்னு எடுத்து ரெண்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டினவங்களுடைய பேரெல்லாம் இந்த பிஎம் கிசான் லிஸ்ட்லேருந்து நிறுத்திடுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரீசனுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க, எலிஜிபிலிட்டி எஸ் கொடுத்தால ரீசன் வேறு எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கொடுத்த அப்பாருன்னு சொன்னாங்க, அப்புறம் கரெக்ஷன் கொடுத்தோம், அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அமௌண்ட் கிளியராக ஏறிட்டுருக்கு. ஒரே ரீசன் இகேவிசி பண்ணாமல் இருப்பீங்க, ஆதார் லிங்க் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லைன்னா பட்டா கொடுக்காமல் இருப்பீங்க, இல்லை அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட ஏதாவது தப்பாக இருக்கும். இந்த ரீசனை தவிர வேறு எந்த ரீசனுமே இல்லை. ஸோ இந்த பிஎம் கிசான் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ரீசனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அடுத்த ஆக்ஷன் எடுத்து அரசு வழங்கக்கூடிய வருடத்திற்கு 6,000 ரூபாய் மத்திய அரசு தொகையை விவசாயிகள் பெற்று, நீங்களும் உண்மையாக விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா பெற்றுக்கொள்கிறதுக்கு ஏதோ இறர் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.